Welcome to Therasas Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மெது வடை. பொதுவா எல்லாருக்கும் மெது வடைனா ரொம்ப பிடிக்கும். டீ கடைகள் எல்லாம் முன்னாடி வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டீ கடை ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். இந்த மெது வடைய சாஃப்டா பஞ்சு போல மொறுமொறுன்னு எண்ணெய் குடிக்காம எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த மெது வடை எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. இந்த மெதுவடை செய்யறதுக்கு நான் ஒரு கப் தோல் நீக்கின உளுந்து எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 2 கப் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்கு, உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் 2 மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா அரைக்கணும். மிக்சி ஜாரில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சா உளுந்து கொஞ்சம் கணிசமாக இருக்கும், வடையும் சூப்பராக வரும். அதனால் நான் கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். இதை அரைக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன். அரைக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, தண்ணி அதிகப்பட்டால் வடை எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் இருக்கிறதுக்காக ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைக்கும் போது இதில் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக சிறு உருண்டை எடுத்து தண்ணியில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி மிதக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது, இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் நறுக்கின கருவேப்பிலை, 10 to 12 நல்ல மிளகு, 2 ஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி அடித்து பிசையணும். அப்போ தான் காற்றெல்லாம் உள்ளே போய் வடை நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறமா இதில் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தில் தண்ணி ஊறும், அதனால் லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடை போடுறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே எண்ணெயை சூடாக்க அடுப்பில் வச்சுக்கோங்க. மாவை ரொம்ப நேரம் வச்சாலும் எண்ணெய் குடிக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ வடையை போட்டு எடுத்துடலாம். பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் லேசாக கையை நினச்சிட்டு இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து அதோட நடுவில் பெருவிரல வச்சு ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா வடையையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். வடையோட ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். வடை நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா வடையை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா வடையையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் குடிக்காமல் மொறு மொறுன்னு சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இதை நான் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த வடையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மெதுவடையை தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மெதுவடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்கள் எப்போ வேணாலும் என்னோட வீடியோஸை பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.